வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நர்சரியை போய் விசிட் பண்ணியிருந்தோம். கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் அப்படின்ற நர்சரி. சும்மா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். பார்க்க அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் பார்க்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்சரியை பார்த்துக்கிறது ஒரு பெரிய காவலாளி, அது இவர் தான். இவர் தான் இந்த நர்சரியை வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கிரி அப்படின்றவர், வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லைன்னா அவர் வந்து இந்த நர்சரியை பார்த்துக்கிறாரு. எங்களுக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. செடியை பற்றியும் அதோடய ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நீங்கள் போனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது இவர் தான். ஸோ இவர் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாரு, என்னென்ன பற்றி பேசுகிறாரு, எந்தெந்த செடிங்கள்லாம் இங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் வந்து அட்ரஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல டேரெக்டாக போய் பை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விலாக் வீடியோ மாதிரி இருக்காது. இது வந்து சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் போனது செடி வாங்க, பட் அந்த இடத்துல வேறு மாதிரி விஷயங்கள் நடக்கவே நாங்கள் அப்படியே வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ வரப்போகிற வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இது வந்து மின்ட்டு துளசின்னா அது சாப்பிட்டா ஆள் சுமாதிரி இருக்கும். இது வந்து வெத்தலை, அது வந்து வல்லாரை, இது வந்து நொச்சி கொசு வராமல் இருக்கிறதுக்கு நாட்டு நொச்சி. அது எலும்பொட்டி, எலும்பு எதனா வந்துச்சுன்னா பால் இல்லை மோரில் அது வந்து கலக்கி சாப்பிட்டா அந்த எலும்பு தோகும். இது திருவோடு, அந்த சிவன் பிச்சை எடுத்தாரு ஒரு ஓடு தெரியுமா, திருவோடு, அது அந்த மரம். இதில் அந்த காய் காய்ச்சுன்னா அதுதான் திருவோடு. ஓஹோ, அதுதான் செடியா தம்பி? அது வந்து அரிக்கை ஃபார்ம்ஸ். வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடி வச்சா கொசுலாம் உள்ளே வராது, அது இழுத்து வச்சுருக்கோம். அப்படியா? அதனால வந்து வைப்பாங்க. இது சின்ன செடி, பெருசும் இருக்கு. ஓகே ஓகே. பெருசாக கேட்கறவங்களுக்கு பெருசாக, சின்னதாக கேட்கறவங்களுக்கு சின்னதாக. சின்னதா? ஓகே. இது மணி பிளான்ட்டு. இது பாக்கெட்ல இருந்தது, தொட்டிலும் இருக்கு. தொட்டிலும் இருக்கு, பாக்கெட். இது சம்பிங், செடி சம்பிங். எப்படி இது? இது இப்படி தான் இருக்குமே வா செடி. ஆமா, இது இதான் பூ, இதான் மொட்டு. ஓகே ஓகே ஓகே. இது மாதிரி தான் பூக்கும். ஆனா இது காய காய வாசனையா இருக்கும். அப்படியா? சூப்பர் சூப்பர். இட்லி பூ, வெற்றிக்கு பூ, இட்லி பூ. ஓகே. எக்ஸோரா, அந்த ரெட் கலர்ல பூ பூக்கும். அதோ இருக்கு பாருங்க பூ. இது வந்து மினி. ஓகே ஓகே ஓகே. குட்டி குட்டியா பூக்கும். ஹைபிரிட்னா தான் இவ்வளவு பெருசு. கொத்து கொத்து அங்க இருக்கு, நான் காமிக்கிறேன். ஓ, அது வெளிய இருக்கா? ஓகே. ஆ, இது அரநெல்லி. அத குட்டி குட்டியா காய்க்கல, அதான் அரநெல்லி. நெல்லிக்காய், நெல்லிக்காய் செடி தான. ஆமா, இது நெல்லிக்காய். அத குட்டி குட்டி காய்க்கிறது தான் அரநெல்லி. பெருசா பெருசா காய்க்கிறது முழுநெல்லி. முழுநெல்லி. இது வந்து நித்தியமல்லி. எல்லாரும் வீட்டுல கொடி ஏத்துவாங்க. இதுவும் சக்கரை மாதிரி தான் இருக்கும் பூ. ஓகே. அந்த வீல் முன்னாடி ஒரு கப் இருக்கும்ல, வீல் கப், அது மாதிரி இருக்கும். செவ்வரில இந்த ரோட் சைட்லலாம் இருக்கலாம், இந்த புக்கத்துறையிலேருந்து திருச்சி போகிற வயலெலாம் இருக்கும்ல ஃபுல்லாக. ஓகே ஓகே. அப்போ பிங்க் கலரில் பூ பூக்கும்ல, அது இது. ஆனால் இதில் வந்து பிங்க் கலரு, ஒயிட் கலரு, ரெட் கலரு நிறைய இருக்குது. இதில் எல்லோ கலரு. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது ரெகுலராக நடக்கிறது தான். இந்த மழை முடிஞ்ச பிறகு சில கிளிப்பிங்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம், அதையும் பார்த்துட்டு வாங்க, நம்ம ஃபைனலாக பேசிக்கலாம். இது வந்து எலுமிச்சை, இதுவும் சின்ன செடி, நாட்டுக்கண்ணு தான். இது மாதுளை, பலா, இது கொய்யா. இது வந்து அடுக்கு நந்தியா வட்ட. அவன் வந்து மகளிர் இருக்க அந்த கம்பெனி வழியே, அதனால் குட்டி குட்டி காயெலாம் காய்க்கும். அதான் பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி, நிழலாகவும் இருக்கும், அந்த பறவைங்கள்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இது வந்து நீர் மருது. இந்த ஏரியெல்லாம் வச்சா வத்தாமல், அதான் தண்ணி வத்தாமல் பார்த்துக்கும். அவர் தான் இங்கே இந்த கார்டனுக்கு காவலாளர். அவர் தான். இது வந்து செவ்வளனி, அதான் ரெட் கலர், அந்த எல்லோ கலரில் காய் காய்க்கும் இளநி மட்டும். இது வந்து யாழ்ப்பாணம், பெரிய தேங்காவாக இருக்கும். அடுத்தது இது வந்து டிஎன்டி. இது வந்து ஒரு 80 வருஷம் வரையும் காய்க்கும், ஆனால் கொஞ்சம் 4.5 வருஷத்துலேருந்து தான் காய்க்கும். இது வந்து பங்கனப்பள்ளி, அதான் இது ஃபுல்லாக பங்கனப்பள்ளி. இது வந்து ராம் சீதா, ராமர் சீதான்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் இதுவும்ல, ரெட் கலரில் இது உள்ள ரெட் கலரில் இருக்கும் சீதா. இது வந்து ஆப்பிள், நிழலில் வைக்கணும். கூலிங்காக இப்போ ஃபுல்லாக சுற்றி மரம், ஃபுல்லாக நிழல், அது நடுவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வரும். வெயிலில் நம்ம கிளைமேட்டுக்கு வராது, நிழலில் வைக்கணும். ஆனால் இதை செம்மண், மூட்டை மூட்டையாகவும் இருக்குது, லோடாக கேட்குறவங்களுக்கும் லோடாக தருவோம். ஆனால் சில பேர் மண் இல்லாமல் அந்த சிட்டிலலாம் வைக்காமல் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் தொட்டியில் போட்டு செடியெலாம் வச்சு தருவோம். இது வந்து எரு, ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அது செடி கூட கலந்து வைக்கிறது. எரு இருக்குது, உரமும் இருக்குது. இது வந்து கோகோபீட், தேங்காய் நார், தேங்காய் பஞ்சு, அது இது. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஈரம் காக்கும். தேங்காய் உரிக்கும் போது அந்த நார்லாம் வரலன்னா அது.
அது வந்து குதிரை வாழை பெரிய செடியாக இருக்கும், பெரிய பாக்கெட்டில் இருக்கும். அது கீழே அப்படியே டிசம்பர் துளசி அதான் பெரிய பாக்கெட்டில் எல்லாம் பெருசாக அது பதியம் போகிறதுக்கும் வச்சுப்பாங்க, இல்லை பெரிய செடியாக கேட்குறவங்களுக்கும் வச்சுப்பாங்க, குத்துருவாங்க. அது இங்கே வந்து இன்டோர் பிளான்ஸு ஆர்னமெண்டல் அதான் வீட்டுக்கு அழகுப்படுத்தணுன்ற இது செடி வேணும்னா முன்னாடி வாசலில் அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் இருக்குது. வந்து பெட்ரோக்ரோட்டன் இருக்குது, ஃபியூஃபர் பூவியா இருக்குது, சைப்ராஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங்யா இருக்குது, வேறு ஸ்பைடர் இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது, லாவெண்டர் இருக்குது, ஸ்டார்லைட் இருக்குது, ஏராத்திமா இருக்குது, சிங்கேனியம் இருக்குது, பைகாஸ் ட்ரையாங்கல் இருக்குது, சைப்ராஸ் க்ரீன் சைப்ராஸ் இருக்குது, அடுத்தது அக்லோனிமா இருக்குது, ஹேங்கிங் கிராஸ் இருக்குது, கோலியாஸ் இருக்குது. இது வந்து செம்பருத்தி வைசராயா நிறைய பூக்கும், இதுலேயே நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள், அங்கே வந்து ரோஸ்லாம் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் ஹைப்ரிட் இட்லி பூ, அங்கே மினி இட்லி பூன்னு சொன்னால் இது வந்து ஹைப்ரிட் கொத்து கொத்தாக பூக்கும். இது வாழை, இது வந்து ஏலக்கி, அது வந்து செவ்வாழை, கற்பூரம் இருக்குது, பச்சை இருக்குது, அடுத்தது ஏலக்கி இருக்குது, திராட்சை இருக்குது, பச்சை வாழை சின்னது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெரைட்டிஸ் எல்லாமே கேக்டஸ் டைப். இந்த இடத்துல நிறைய கேக்டஸ் இருக்குது, இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சொன்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அங்கே அது மட்டும் இல்லாமல் போன்சாய், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான பிளான்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நம்ம கூட இருந்த கிரியை வந்து ஒரு சின்ன கஸ்டமரை பார்க்குறதுக்கு அந்த பக்கம் போயிடாரு, அதனால் இந்த வீடியோ நம்மளே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, அதனால தான் அவர் பேச முடியல. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்ஸ், அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிளான்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வரும்போது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த இடம் அப்படின்றத நான் அஷூராக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வரும்போதே கண்டிப்பாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ க்யூட்னஸாக இருக்குது, அண்ட் அவங்க பேசுகிற விதமும் சரி, கூட பழகிற ஆட்களும் சரி, அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, அவ்வளோ நல்லபடியாக பழகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாட்டில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்ஸும் இருக்குது, அவங்கக்கிட்ட உரங்களும் இருக்குது, மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க, அதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போகலாம் என்ன ரேட்டாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் இல்லாமல் சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹேங்கிங் பார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து செவுத்தில் மாட்டி வைக்கிற பார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான பார்ட்ஸ்லாம் கேட்பீங்க, அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது, ஹேங்கிங் பார்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு சில க்ரோ பேக்ஸும் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து சிமெண்ட் டைப்பில் வந்து நான் தொட்டி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த டைப்பும் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா தொட்டிகளும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாகவே கேட்டு வாங்கிக்கலாம், மண் தொட்டியும் அந்த இடத்துல இருக்குது. இல்லை நான் வந்து சீட்ஸ் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னாலும் அவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டியான சீட்ஸும் இருக்குது, ஹைப்ரிட்லேருந்து நார்மலாக வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுற சீடு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்தியம் போட்டும் குட்டி குட்டி செடிங்களும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன சீடு வேணும்னாலும் என்ன தொட்டி வேணும்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. க்ரோ பேக் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதை டைரெக்டாக வைக்கலாம், எந்த மாதிரி செடிகள் வைக்கணும்னு நினச்சாலும் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம். இவங்கக்கிட்ட 5 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் எல்லா செடியுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த செடி வேணுமோ அந்த செடி நீங்கள் போய் டைரெக்டாக வாங்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.